பெரும்பாலான ஊடகங்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவும் வைகோவுக்கு ஆதரவாகவும் இருக்கின்றன, கருணாநிதிக்கு எதிராக நிற்கின்றன. இந்த கட்டத்தில் அப்போ தான் வந்து தினமணியை வாங்கியவர்கள் பட்டியல், தினமலரை வாங்கியதை நிறுத்திய பட்டியல்னு போடல, தினமணி படிப்பதை தினமணி வாங்குவதை நிறுத்தியவர்கள் பட்டியல்னு தினமலருக்கு கூட அப்படி எதிர்ப்பு, தினமலருக்கு கூட அவர் எழுதினதில்லை. முரசொலியில் 94-95 தினமணி வாங்குவதை நிறுத்திய கழக கண்மணிகளின் கழக தோழர்களின் பட்டியல்னு தினம் ஒரு லிஸ்ட் வரும். அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு 96 ஒரு ஆட்சிக்கு வந்தார், அதுக்கப்புறம் மாறிக்கிட்டார். அவர் எப்பயுமே ஒரு நிரந்தரமாக யாரையும் பகைச்சிக்கல மாட்டார். அவர் வந்து எப்பயுமே வந்து அவரோட சிறப்பான குணாம்சங்களில் ஒன்று, ஒருத்த மேலே ஒரு நீடித்த பகையெல்லாம் அவருக்கு இருந்ததே கிடையாது. அதுவும் அரசியல் ரீதியாக வந்து எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அவ்வளோ கொடுமைகளை திமுக பண்ணாங்க 75-77. அதே இந்திரா காந்தியோட 2.5 வருஷத்தில் நேருவின் வா மகளேவா நிலையான ஆட்சி தான் போய் அவர் சேர்ந்தார். அதை நீங்கள் சந்தர்ப்பவாதம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இல்லை இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சார்ல சீரணி, அது சீரணி அரங்கத்தில் அந்த அது அதுக்கு முன்னே அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, ஆனாலும் போய் சேர்றது 2.5 வருஷத்தில் கட்சிக்காரன் 10 பேர் செத்து போனாங்க மிசா கொடுமைகளில். ஸ்டாலின் வந்து அடிபட்டார், ஃபிசிக்கலாக அசால்ட் ஆனார். முரசொலி மாறனுக்கு முதுகெலும்பு தண்டில் அடிபட்டு மைக்ரேன் வந்து அவருக்கு வந்து முரசொலி மாறன் செத்து போன பிறகு எமர்ஜென்சியில் அவர் அடி வாங்கினது தான் அவருடைய மரணத்துக்கு காரணம்னு கலைஞர் ஒரு இடத்துல பேசினார், ஒரு இடத்துல எழுதினார். அந்த 11 மாத காலம் அதாவது முரசொலி மாறன் மறைவுக்கு பிறகல்ல, முரசொலி மாறன் 2002 செப்டம்பரில் அப்போலோவில் அட்மிட் ஆகிறாரு. 2002 செப்டம்பரில் அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டு அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. 2003 நவம்பர் 23 நினைக்கிறேன் அப்போலோ மருத்துவமனையில் மாறன் இறந்து போனார். அந்த இடைப்பட்ட அந்த 14 மாத காலத்தில் ஒரு நாள் வந்து கலைஞர் பேசினார், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. எமர்ஜென்சியில் அவருக்கு விழுந்த அடி, முரசொலி மாறனுக்கு விழுந்த அடி, அதுதான் வந்து இன்றைய உடல்நிலை பழுதானதுக்கு காரணம்னு கலைஞர் பேசினார். அது உண்மையும் கூட. சிட்டி பாபுன்னு ஒரு முன்னாள் மேயர் இறந்து போனார், அந்த மாதிரி கட்சிக்காரங்க ஆற்காடு ஸ்டாலினை காப்பாற்றினாருன்னு சொல்லி. ஆமாம், ஆற்காடு விராசாமிக்கு செவித்திறனே குறைந்து போனது அடித்ததில். அதுமாதிரி ஒரு 10 கட்சிக்காரங்க மேலே எமர்ஜென்சி கொடுமைகளால் கொல்லப்பட்டார்கள் இந்திரா காந்தியோட காட்டாட்சியில். அதே இந்திரா காந்தியோட 2.5 வருஷத்தில் அவர் போய் சேர்ந்தார். அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, அதை அரசியலில் கை குலுக்கிக்கிட்டார் அவர். அவருக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ரிஜிட் ஸ்டாண்டில் அவர் எப்பயுமே இருக்க மாட்டார். ஃப்ளெக்சிபிள், ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தாங்க வாழ முடியும். நாணல் தாங்க நீண்ட நாள் வாழுது. திமுகன்ற கட்சி பல காம்ப்ரமைஸ், இதை விமர்சனமாகவும் பார்க்கலாம், அதே சமயம் நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டிக்ஸாகவும் சில நேரங்களில் கொண்டு எலெக்ஷன். அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அவங்களால தமிழகத்திற்கு நன்மைகளும் விளைந்திருக்கின்றன, தீமைகளும் விளைந்திருக்கின்றன. ஆனால் அந்த ரெண்டு கட்சி தான், திமுக அண்ணா திமுக மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சிகளாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது மட்டும்தான் நல்லது. மற்ற அழிவு சக்திகள் தமிழ்நாட்டில் வந்ததுன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் வந்து காம்ப்ரமைசஸை பல நேரங்களில் பண்ணியிருக்காங்க, பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது. வேறு சிலர் மாதிரி வந்து தூக்கி போட்டு ஒரே ஒரு இஷ்யூவில் பிடிக்கலன்றதுக்காக தூக்கி போட்டுட்டு வந்துட முடியாது. அவர் பிஜேபியோடையும் கூட்டணியில் இருந்திருக்காரு, காங்கிரஸோடையும் கூட்டணியில் இருந்திருக்காரு, திமுகவோடையும் கூட்டணியில் இருந்திருக்காரு. அதை நீங்கள் வந்து சந்தர்ப்பவாதம்னு சொல்லலாம், அரசியல் சாதுரியம்னு சொல்லலாம். தமிழகத்திற்கு அதனால் எவ்வளோ நன்மைகள் விளைந்திருக்கின்றன. இல்லை, நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். அதாவது நாணல் இருக்குது இல்லையா ஜீவா, நாணல் வளைந்து கொடுத்து நிற்குது. நாணல் எவ்வளோ நாள் நிற்குது? அந்த அதுலேருந்து நாணல் கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும். நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுக்குறவன் தான் வாழ முடியும், ஆள முடியும் எந்த துறையிலுமே. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, இட்ஸ் அன் இன்ஸ்டியூஷன். டிஎம்கேன்றது இட்ஸ் அன் இன்ஸ்டியூஷன். அது வந்து ஸ்டாலினே நினச்சா கூட நாளைக்கு வந்து ஜஸ்ட் டைமெட்ரிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு கட்சியோட ஸ்டாண்டுக்கு எதிராக போயிட முடியாது. அதை முள்ள முள்ளமாக தயார்படுத்தணும் அதை. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பத்திரிகைகளை தான், பத்திரிகைகள் அந்த கமிங் பேக் டு தட் இஷ்யூ, பத்திரிகைகளும் கலைஞரும்ன்றதான் நம்ம இன்றைக்கி பேசுகிற டாபிக். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தினமணி வாங்குபவர்கள் நிறுத்திய கழக கண்மணிகளின் கழக தோழர்களின் பட்டியல்னு முரசொலியில் வெளியிட்டார். முரசொலி வரலாறுல அது இடம்பெறும். ஒரு பெரிய பத்திரிகை, தமிழகத்தின் முன்னணி பத்திரிகை, அந்த பத்திரிகை வாங்கிறத ஒரு கட்சி நிறுத்துது அப்படின்னா அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்காதா? அப்போ அந்த பத்திரிகை தான் போக்க திருத்திருக்கணும்ல. அன்னைக்கு இருந்த அந்த பத்திரிகையோட ஆசிரியர்கள் வந்து குருட்டுத்தனமான திமுக எதிரின் மனநிலை கொண்டவர்களாகவும் வன்மம் கொண்டவர்களாகவும் சாதி வெறியர்களாகவும் இருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் சாதி வெறியர்கள் தான், ஆனால் அவங்க வெவ்வேறு விதமாக வேஷம் கட்டுவாங்க. அதே ஆசிரியர்கள் பிற்காலத்தில் வந்து கலைஞருக்கு நெருக்கமான அவருடைய உறவினர் நடத்த தொலைக்காட்சிகளில் உயர் பதவிகளில் இருந்தார்கள். தங்கள் வேலைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக கலைஞரிடம் போய் அவர்கள் வந்து கையெடுத்து விண்ணப்பித்த காட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். இதற்கு மேல் நான் அதை சொல்ல விரும்பவில்லை, பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. ஏன் சொல்ல வரேன்னா, அவருக்கும் ஊடகங்களுக்குமான தொடர்பு என்பது, அவருக்கும் பத்திரிகைகளுக்குமான தொடர்பு என்பது அத்தகையது.
அப்போ இவங்க எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருப்பானுங்க. தினமணியில் அவ்வளோ பெரிய பத்திரிக்கை வந்து ஒரு கட்சியோட உட்கட்சி விவகாரம் அது ரெண்டாக உடையுது, ஓப்பனாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீ எழுதுன உசுப்பி விடுவானுங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க நிறுத்துகிற லெவலுக்கு போச்சு அவங்க. அஃப்கோர்ஸ் அதன் பிறகு நிலைமை மாறியது. அதுக்கு பிறகு அவர் எஸ் பெண்ட் இஸ் வேஸ், அதுக்கு பிறகு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார், இதெல்லாம் மாறி போச்சார். அந்த 96ல் ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னா நார்மல்சி வந்துடுச்சு. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து லெஸ் அ லாங் ஜேர்னி. அவர் வந்து 17 வயசில் பத்திரிக்கை ஆரம்பித்து அவர் மாண்டு போகும், இப்போ 90 அவர் என்ன இப்போ இறந்து போகும்போது அவருக்கு 93 வயது. அந்த 80 ஆண்டு காலத்தில் வந்து 75 ஆண்டு காலத்தில் வந்து அவர் வந்து அவர் பார்க்காத அரசியல் கிடையாது, அவர் பார்க்காத அந்த அப்ஸ் அண்ட் டவுன். ஹிந்து பேப்பரில் 1969ல் த ஹிந்து ஆங்கில நாளிதழ் இருக்கா, 1969ல் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது. ஆமாம், இல்லை அண்ணா இறந்துட்டார், இவர் கலைஞர் சீமான கலைஞர். ஆமாம், அந்த பீரியடில் நடந்தது. அவர் வந்து அப்போ வந்து அவர் வந்து அந்த அவங்க அது உள்ளுக்குள்ளே வந்து காம்ப்ரமைஸ் ஏற்படுறதுக்கு அவரும் ஒரு ரோல் ப்ளே பண்ணார். ஆனால் அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்து நிர்வாகம் அதை அங்கீகரிக்காது, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஹி பிளேட் எ ரோல். அஃப்கோர்ஸ் அவர் ரோல் ப்ளே பண்ணலனாலும் அது சமாளிச்சிருக்கப்பட்டிருக்கும். 100 ஆண்டு கொண்ட அந்த பாரம்பரியமிக்க பத்திரிகையோட ஒரு ஊழியர் வேலை நிறுத்தத்தில் வந்து அன்றைக்கு தலைவராக முதலமைச்சராக இருந்த கலைஞரும் வந்து அதோடய காம்ப்ரமைஸுக்கு ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணார்னு ஒரு தகவல் உண்டு. பட் அந்த நிர்வாகம் அதை இன்றைக்கி அங்கீகரிக்காது. மேபி இதில் எது உண்மை எது பொய்ன்றது கூட நம்ம ரொம்ப ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கிடைத்த தகவல்கள் கூட அதில் பொய்யாக கூட, அதாவது பொய்ன்னு இருக்காது, திமுக தரப்பில் சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மை இல்லாததாக கூட இருக்கலாம். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் உண்டு, அது எனக்கு நல்லா தெரியும். பெரியார் இறந்த பிறகு பெரியார் கடைசியாக மீட்டிங் பேசின டி நகரில் அந்த இடத்துல ஒரு சிலையை கலைஞர் நிறுவினார், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த நிறுவன பிறகு அதற்கு சில நாட்கள் கழித்து இந்து ஆங்கில நாளிதழில் ஒரு தலையங்கம் வந்தது, இந்த மாதிரி ஊர் பூரா சிலையை நிறுவிட்டு போனால் என்ன ஆகுது, டிராஃபிக் ஜாம் ஆகும், இது வந்து அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகரு, எப்படி வந்து தொடர்ந்து சிலைகளை நிறுவலாம், இது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை இல்லை, ஒரு கட்சியோட வேலை இது கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு பதிலடியாக என்ன பண்ணார், இந்து ஆஃபீஸ் வாசலில் இப்போ இருக்குல்ல மவுண்ட் ரோடில் இந்த பெரியார் சிலை, அதை இந்து ஆஃபீஸ் வாசல் கிட்டத்தட்ட வாசலில் போய் நிறுவனர். இவ்வளோ பேசணும்ல, இந்த வாங்கிக்கோணும். இந்து ஆஃபீஸ் வாசலில் இன்னைக்கு அந்த ஓமந்தூரார் மாளிகைக்கு எதிராக அந்த பெரியார் தந்தை பெரியார் சிலை மாதிரி, அந்த சிலையை ஏன் தெரியுமா அங்கே வச்சார் கலைஞர். அவன் என்ன பண்ணான், இந்துக்காரன் டி நகரில் வந்து பெரியார் சிலை வச்சோன்னா இப்படி என்ன எல்லாம் ஊர் பூரா சிலை வைக்கிற பெரியாருக்கு ஆச்சா போச்சான்னு ஒரு தலையங்க எழுதுனான், அவன் வெறுப்பு அவன் கொட்டினான், தானே இந்த வாங்கிக்கோ உன் ஆஃபீஸ் வாசலே சிலை வைக்கிறனா அங்கே போய் வச்சது. அவர் பதிலடி அப்படி தாங்க கொடுப்பார், போய் கட்சியை போய் கல் எடுத்து அடிக்க மாட்டார், உருட்டு கட்டையால் அடிக்க மாட்டார். இவ்வளோ தலையங்க எழுதுனா, தலையங்க எழுதிட்டியா வெரி குட், இந்த உன் ஆஃபீஸ் வாசலே ஒரு சிலை இருந்தால் அங்கே போய் வச்சார், அதுதான் கலைஞர். அதனால் அவர் பாருங்க அந்த தலையங்கத்தை பார்க்குறாரு, அந்த செய்தியை பார்க்குறாரு, அது கரெக்டாக படிச்சுடுவார் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான். அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து, அஃப்கோர்ஸ் அவருடைய வாழ்க்கையின் கடைசி கட்டங்களில் தான் வந்து சோஷியல் மீடியா வருது. சோஷியல் மீடியா வரும்போது கூட வந்து ஃபேஸ்புக்கில் அவர் வராரு, கலைஞர் வராரு, அந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாரு, அதுக்கு அந்த டீம் இருக்கும், அந்த பின்னூட்டங்கள் போடுவாங்க, பின்னூட்டத்தில் வழக்கம் போல் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி அதை ரசித்து படிப்பார், எவ்வளோ ஆபாசமாக திட்ட முடியுமோ அவ்வளோ ஆபாசமாக திட்டுவாங்க. அப்போ அந்த டீம் வந்து அந்த பின்னூட்டங்களை எடுத்துடலான்னு சொல்லும்போது எடுக்க வேணான்னு சொன்னார். ஏன் தெரியுமா, ஃபேஸ்புக்கு அந்த டூல் அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மீடியமோட முக்கியத்துவம், அது ஒரு இன்ட்ராக்டிவ் மீடியம், மக்கள் என்னையா நினைக்கிறான் அப்படிங்கிறது இல்லை, அந்த இன்ட்ராக்டிவ் மீடியமில் நீங்கள் அவன் போடுற கமெண்ட்டை வந்து சென்சார் பண்ணிங்க இல்லை எடுத்துட்டிங்கன்னா அடுத்து என்கிட்ட வரமாட்டான், இவன் ஏதாவது போட்டாவே எடுத்துருவான் அப்படின்னு. அதுதான் இன்னொரு சம்பவம் நடந்தது, இந்த 2012 வந்து குஷ்புவை வந்து மணியம்மையாகவும், பெரிய சர்ச்சையாகி கலைஞரை வந்து பெரியாராகவும் போட்டு அவன் ஒரு அட்டப்படம் போட்டான் குமுதரை போட்டு. அப்போ குமுதத்துக்கு எதிராக தினமும் போய் திமுகங்காரங்க இவங்க இவங்க தான் தொள்ளாயிரம் அணி வச்சுருக்காங்கல்ல, மாணவர் அணி, மகளிர் அணி, உழைப்பாளர் அணி, அந்த அணி, இந்த அணி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம். அப்போ ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட அணி சார்பாக இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு காலைல கலைஞர் 8 மணிக்கு ஃபோன் பண்ணாராம். 10 நாளாக நடக்குது, டெய்லி நடக்குது, ஜெயலலிதா சிஎம் அப்போ 2012 போலீஸ் நிரந்தரமாக பேரிகேடை போட்டு விட்டான், வந்து எவனா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போங்கன்னு 1 ஹவர், ஆனால் வன்முறைலாம் இருக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போங்க. ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு அந்த நண்பருக்கு, இன்றைய அவர் அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு ஃபோன் பண்ணி அவருடைய அணி சார்பாக ஆர்ப்பாட்டம், என்னையா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். காலையில் 8 மணிக்கு
தலைவர் இன்றைக்கி மாபெரும் ஆர்ப்பாட்டம் அந்த இதை குமுதத்தை கண்டிச்சு உடனே சொன்னாராயோ நிறுத்தியா ஆர்ப்பாட்டம்னு பயந்துட போகிறாயா நம்மளை பற்றி எழுதுறது நிறுத்திட போகிறாயா அவன் எழுதுனையா எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி அவருக்கு ஆனால் அதுக்காக அதுக்காக ஆமாம் ஆனால் அதற்காக வந்து எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்றனால அவர் வந்து அபத்தமாலாம் நிறையா பண்ணார் நான் அப்படி சொல்ல வரல சில நேரங்களில் எதிர்மறையாக தனக்கு செய்திகள் போகும் பொழுது கூட வந்து அதையும் வந்து சாதகமாக அந்த ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கலைஞருக்கு இருந்தது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது இந்தியா டுடேயில் நான் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் 2013 கலைஞரை பற்றி ஒரு கட்டுரை வரும்பொழுது 1986 டெசோ மாநாடு கலைஞர் நடத்தினார் அதோடய தொடர்ச்சியாக வந்து அவர் பதவி போனவுடனே 2012 சென்னையில் ஒரு டெசோ மாநாடு நடத்தினார் ராயப்பேட்டை ஒய்எம்சியில் 2012 அப்போ வந்து ஈழங்கிற பேர் இல்லை இலங்கை தமிழர் கூட்டமைப்பின் பேரை வச்சுக்கிட்டு ஒய்எம்சியில் ஒரு கூட்டத்தை நடத்தினேன் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன் அவளை கலைஞரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தேன் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்றது கட்டுரையோட தலைப்பு அதை போட்டு நான் எழுதியிருந்தேன் இதே வச்சுன்னு எத்தனை நாளை தான் கலைஞர் ஏமாற்ற போகிறாரு இலங்கை தமிழர் அப்படின்ட்டு இது 86 பண்ணியிருக்காரு 84 மதுரையில் 86 வாஜ்பாயே என்டி ராமராவ் ஆமாம் மதுரை முதலிமையே பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்போ ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இவங்க வந்து எல்லா போராளி குழுக்களுக்கும் கலைஞர் வந்து மதுரையிலேயே கொடுத்தாரு ஆனால் எல்டிடி மட்டும் அதை வாங்க மறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன் இண்டருடைய தமிழில் எழுதியிருந்தோம் 2012 காலையில் இஷ்யூ வந்துடுச்சு ஞாயிற்றுக்கிழமை காலைல இவர் காலைல 7 அது வந்தோடனே படிச்சுடுவார் கலைஞர் எனக்கு காலைல 7:30 கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் இப்பொழுது சற்று ஒதுங்கியிருப்பவர் கட்சியிலேருந்து பெயர் சொல்ல விரும்பலை ஒரு காலைல கூப்பிட்டார் என்ன 7:30 ஃபோன் வந்துச்சு சரி 7:30 ஃபோன் வந்துச்சு படிச்சுட்ருப்பார் இந்த வாரம் அமோகமாக நமக்கு விடியுது கண்ணாமண்ணா திட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோன் எடுத்தேன் அப்படியே ஒரு விதமாக ஒரு தயக்கத்தோடு என்ன சார் தலைவர் பார்த்துட்டாரா திட்டினாரான்னு யோ திட்டெல்லாம் ஒன்றும் இல்லையா ஏன் பயப்படுற திட்டல அவர் சொன்னார் உங்கள்கிட்ட மணிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுன்னு சொன்னார் 86 டெசோ மாநாடு நடத்தி மதுரையில் காசு நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் எல்லா குரூப்பும் வாங்கினா எல்டிடி மட்டும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது உண்மை தான் ஆனால் என்னன்னா அதை மதுரையில் வந்து நான் கொடுக்கல 15 மதுரையில் நம்ம அந்த மாநாடு நடத்தணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம் கலெக்ஷன் பண்ணது தானே ஒழிய கொடுத்தது வந்து 3 என் பிறந்தநாள் அன்னைக்கு கலைவாண அரங்கத்தில் கொடுத்தோம் அந்த ஒரு ஃபேக்ட் சொல்லுறாரு அதை மட்டும் திருத்திக்க சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு மணிக்கு அப்படின்னு ஆனால் அந்த கட்டுரையோட சாராம்சம் நான் கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணியிருந்தேன் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் அதுக்கெல்லாம் ஒன்றும் கோப்பில்ல இதை கரெக்ட் நான் ஃபோன் எடுக்கும்போது பயந்து தான் எடுக்கிறேன் வாரத்தோட முதல் நாள் 7:30 காலைல ஃபோன் வருது மாட்டிக்கணும் பிடிச்சி காய்ச்சி எடுக்க போகிறாங்க திமுக காரணங்க அதுவும் படிச்சுட்ருப்பார் அவருக்கு கருணாநிதி படிச்சுட்ருப்பார் எப்படியும் காலையே படிச்சுடுவார் அவர் நம்மளாம் போட்டு கடுமையான தலைப்பை வச்சுருக்கோம் கண்டிப்பாக கோவப்படுவாங்க திட்ட போகிறாங்க நம்மளாம் நினச்சிட்டு நம்ம எடுக்கிறோம் நான் எடுக்கிறேன் ஃபோனை அந்த நண்பர் சொல்லார் நான் கேட்குறேன் என்ன சார் தலைவர் படிச்சிட்டாரா அப்படின்னு திட்டினாரா அப்படின்னு யோ பயப்படாதியா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அவர் படிச்சிட்டாரு அவர் சொன்னார் மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு நம்ம நடத்தினோம் எல்லாம் உண்மை 15 1986 வாஜ்பாய் மதுலிமே என்டி ராமராவ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் வந்தாங்க கலெக்ஷன் பண்ணோம் ஆனால் பணத்தை கொடுத்தது எங்கன்னா 3 அவர் என்ன எழுதியிருக்காரு 15 அங்கே வந்து மாநாடு நடந்தது கலெக்ஷன் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டாங்கன்னு எழுதியிருக்காரு அங்கே கொடுக்கல இங்கே கொடுத்தாங்க என் பொண்ணு சரி அது உண்மை தானே அது அது கரெக்டு தானே அது அந்த ஃபேக்சுவல் எரரை மட்டும் திருத்திக்க சொன்னார் வேற ஏதாவது திட்டினாரானா அதெல்லாம் ஒன்றும் திட்டலையா அப்படின்னு இப்போ நம்ம நினைச்சு ஒரு எடிட்டராக இருந்து திருத்திருக்காரு அவ்வளோதான் அதாவது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சரி எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு மற்ற தலைவர்களாக இருந்தால் நம்ம போட்டு காய்ச்சி எடுத்ததுக்கு வந்து நம்ம பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அடுத்த நாள் நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு போனோம் ஒரு மாதம் பொறுத்து போனவங்க வன்மத்தை மனசில் வச்சுட்டு முகத்தை திருப்பிட்டு போனவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் அவர்கிட்ட இல்லை அதாவது நான்லாம் பார்த்துருக்கேன் எவ்வளவோ கடுமையாக எழுதிட்டு அடுத்த நாளே போய் அவர்கிட்ட பேச முடியும் அதே மாதிரி எந்த கேள்விக்குமே அவர் வந்து பதில் சொல்லாமல் போனதே கிடையாது ரொம்ப நெருக்கடியான கட்டம் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் தான் வந்து
ஒதுங்கி போயிருக்கார். ரொம்ப நெருக்கடியான கட்டங்கள், தினகரன் எரிப்பு அந்த மாதிரி சமயத்தில், அந்த ஒரு நாள் அது கூட ராதாகிருஷ்ணன் கொலை இந்த மாதிரி அந்த இன்சிடென்ட், அப்போ அது அது கூட ஒரு நாள் தான், அடுத்த நாள் நார்மல்சி வந்துடும். நீ இன்பத்தோடு இருக்கியான்றதுக்கான அளவுகளில் ஒன்றே ஒன்று, வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் இல்லை, பல விஷயங்களில் உனக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா, அதாவது பல விஷயங்கள் உனக்கு ஹாபீஸாக இருக்குது, தொழில் ஒன்றாவோ ரெண்டாவோ இருக்கலாம், பட் ஹாபீஸ் நிறையா இருக்கணும், நிறையா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வந்து நீ நிறைந்த மனம் கொண்ட மகிழ்ச்சியான மனிதனாக இருப்பாயின்னு. அதுதான் அவருக்கு கலைஞர்கிட்ட பிரமாதமான பர்சனாலிட்டி. நான் எத்தனையோ முறை அவரை சந்திச்சுட்டு வெளியில் வந்தப்போ, ஒவ்வொரு முறையும் நான் வந்தப்பையும் நிறைவான மனசோடு வந்திருக்கேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் அவரை சந்திச்சுட்டு வரும்போதும் ஒரு இதமான மனநிலையோடு தான் வருவோம். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி, அந்த ஆளுமை என்பது அப்படி ஒரு அறிவு தீட்சண்யம் கொண்டது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா, யூ கேன் டாக் டு ஹிம் அண்டர், யூ கேன் டாக் டு ஹிம் எவ்ரி திங் அண்டர் த சன். இந்த சூரியனுக்கு கீழே உள்ள எந்த விஷயங்களை பற்றியுமே நீங்கள் வந்து அவர்கிட்ட பேச, ஒரு நிபுணத்துவம் இருக்கும் அவருக்கு, அவருக்கு நிபுணத்துவம் இருக்கும், தனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி கூட வந்து ஒரு அவுட்லைன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது இட்ஸ் கிரேட். அது வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், எத்தனையோ முறை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். அதாவது குரூப்பாக ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருக்கோம், நாங்கள் ஒரு 4-5 பேர் பார்த்துருக்கோம். நான் 1-to-1 சில நிறுவனங்களில் வேலை செய்யும்போது செய்திகளை கொடுப்பதற்காக போயிருக்கேன். அது அஃப்கோர்ஸ் அது ரொம்ப கம்மி. அது ஒவ்வொரு முறை சந்தித்து விட்டு வரும்பொழுதும் ஜீவா அது வந்து ஒரு ஒரு இதமான மனநிலையோடு தான் திரும்புவோம். ஏன்னா அவருடைய ஆளுமை என்பது அப்படிப்பட்டது. அந்த விடாமுயற்சி இருக்குல்ல, அவர் சந்தித்த தோல்விகளையும் அவர் அடைந்த வெற்றிகளையும் வேறொருவனாக இருந்தால் தோல்வியில் துவண்டு செத்து போயிருப்பான், அல்லது வெற்றி கழிப்பின் மமதையில் அகங்காரம் தலைக்கேறி மாண்டு போயிருப்பான். நம்ம மக்களுக்கு நீங்கள் அந்த செய்தியை கடத்திருக்கீங்க, மிக்க நன்றி.